ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒயின் ரம் எதுவுமே யூஸ் பண்ணாமல், முட்டை ஓவன் இல்லாமல், சூப்பராக குக்கர்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேங்க. ரொம்பவே சாஃப்டாகவும் அப்படியே நமக்கு கடைகளில் பேக்கரிஸில் கிடைக்கிற மாதிரியும் கிடைக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ எக்லெஸ் ரிச் ப்ளம் கேக் ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு அரைக்கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கடையில் வாங்கின ஆரஞ்சு ஜூஸ் தாங்க சேர்த்துருக்கேன். இது வந்து மிரண்டா நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒரு அரைக்கப் போல் பவுலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற கப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 250 ml கப் மெஷர்மெண்ட்டு. அதில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் அளந்து சொல்கிறேன். இதுலேயே ஒரு 2 tablespoons போல் எல்லோ ரைசின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லோ கலர் திராட்சை வந்து சேர்த்துக்கிறேன். பிளாக் கலர் திராட்சை 2 tablespoons அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoons அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோடவே 2 tablespoons அளவுக்கு செரி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது முழுசு முழுசாக இருக்கிறனால நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 tablespoons அளவுக்கு செரியையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே 2 tablespoons வர மாதிரி பேரிச்சம்பளம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன், முழுசாக சேர்த்த வேண்டாம். இப்போ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆரஞ்சு ஜூஸில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா சோக் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க. நம்ம இன்னைக்கு ஊற வைக்காம தான் செய்ய போகிறோம். சும்மா அந்த ஜூஸில் ஒரு 10 minutes ஊறிச்சினாலே போதும். நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் ஈஸியாக செய்கிற மாதிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதனால் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அந்த ஜூஸ் வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் படுற மாதிரி நம்ம வச்சோம்னாலே போதும். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கிரேப் ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 minutes அப்படியே மூடி போட்டு நான் வச்சிட்றேங்க. இப்போ கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் 1 1/2 cup போல் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி கேரமலைஸ் ஆகி நல்லா கலர் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா வந்து அப்படியே விட்டுருவோம். கலந்தெல்லாம் விட வேண்டாம், அப்படியே வந்து சர்க்கரை கரைய ஆரம்பிக்கட்டுங்க. இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்கில் நான் 1 tablespoon போல் கரும்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா கலர் வரும், அதுக்காக தான். இப்போது நாட்டு சர்க்கரையையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அப்படியே கரையிற அளவுக்கு நம்ம விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கரைய கரைய நல்லா சூப்பரான கலர் வருது. இந்த மாதிரி கலர் இருக்கும்போது நம்மளுக்கு கேக் வந்து அப்படியே பர்ஃபெக்டாக நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கலரில் கிடைக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சதுக்கு அப்புறமா இதோட 1 1/2 cup போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேம் கொண்டு போயிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா தெரிக்கும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்த்துட்டு 1-5 minutes அப்படியே மெதுவாக கலந்து விட்டீங்கன்னா நல்லா அப்படியே அந்த சர்க்கரை வந்து கெட்டியானதெல்லாம் கரைஞ்சி நல்லா லிக்விடாக மாறி வருங்க. இப்போ பாருங்க, தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கேரமல் வந்து ரெடியாகி கிடைக்கணும். இப்போ கேரமல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கேரமலோடையே 1 2 teaspoons போல ஜாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எந்த ஜாம் வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 teaspoons அளவுக்கு ஜாமையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். ஜாமும் நல்லா கரைஞ்சி கிடைக்கிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜாமும் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுத்தமாக ஜாம் வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து இதோடவே ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து அப்படியே சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 10 minutes தான் இதை ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம கேரமலோட சேர்த்துக்கலாம். இப்போ கேரமலோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, நம்ம ஆரஞ்சு ஜூஸோட சேர்த்துருக்கறனால கசப்படிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ அவ்வளோதான், 1 minute மட்டும் அடுப்பில் வச்சு சூடுபடுத்திட்டு நான் ஸ்டவ்வை வந்து அணைச்சிட்டேங்க. இது முழுமையாக ஆற வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கேக் பேட்டரோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 tablespoons அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இதோடவே 1 சின்ன துண்டு பட்டா வந்து சேர்த்துக்கலாங்க. 3 grams வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3 grams சேர்த்துட்டு அன்னாச்சி பூ வந்து எடுத்துருக்கேங்க. அதில் 3 3 leaf மட்டும் நம்ம வந்து பிச்சு எடுத்துக்கலாம். இதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கரிஸில் கண்டிப்பாக சின்னமன் பவுடர் வந்து ஆட் பண்ணுவாங்க, வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடவே 1 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துனாதான் நம்மளுக்கு அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ப்ளம் கேக் வந்து கிடைக்குங்க. அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதோடவே 1 1/2 cup போல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். வாசம் இல்லாமல்
எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கால் கப் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு கால் கப் போல் பால் வந்து சேர்த்திக்கலாங்க. நம்ம மொத்தமாக அரை கப் பால் வந்து சேர்த்துணும். இப்போ கால் கப் பால் மட்டும் ஆட் பண்ணி ஒரு டைம் நம்ம வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோடவே இன்னொரு கால் கப் பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு கால் கப் பாலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். அப்போ தான் கேக் பேட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சல்லடை வச்சுக்கிறேங்க. இதோடவே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. மைதா மாவையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறக்காக தான் கோகோ பவுடரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. கோகோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து சளிச்சு விட்டுருவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நான் சளிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ மாவை நல்லா ஒரு டைம் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கோகோ பவுடரும் மைதா மாவும் தனித்தனியாக இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்க போகிற டின்னை வந்து நான் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சிட்றேங்க. ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து ப்ரஷ் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். நான் இன்னைக்கு பட்டர்ஷீட் போடாமல் வெறும் ஆயில் க்ரீஸ் பண்ணி மைதா மாவு டஸ்ட் பண்ணி மட்டும் விட்டு தான் பண்ண போகிறேங்க. இப்போ நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் டின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட் மிக்ஸை வந்து ஊற்றிக்கலாங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம சுகர் கேரமல் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கிற ஃப்ரூட் மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு வலிச்சு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மாவோட சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை மாவோட நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட் மிக்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறதுனால நமக்கு ஈவனாக நம்மளோட ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி அங்கங்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ஒட்டினா பாட்டமில் போய் செட்டில் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சர்க்கரை மிக்ஸையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம சர்க்கரை மிக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபுல்லாகவே கலந்து விட்டுக்கலாம். நல்லா டைட்டாக தான் இந்த பேட்டர் வந்து இருக்குங்க. நம்ம நார்மலான கேக் பேட்டர் மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. நல்லா திக்கான பேட்டராக தாங்க கிடைக்கும். அதனால மெதுவாக அப்படியே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கேக் பேட்டரை நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ இதோட கொஞ்சமாக ஆரஞ்சு தோல் வந்து கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். பேக்கரிஸில் ஆரஞ்சு கேண்டிட் பீல்னு சொல்லி சேர்த்துவாங்க. அது வந்து ரொம்பவே டேஸ்டி, எசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு கிடச்சா இந்த மாதிரி தோலை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வர அளவுக்கு மட்டும் ஆரஞ்சு தோல் சேர்த்துட்டு இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளம் எசன்ஸ்னு கடைகளில் விற்கிதுங்க. அது கிடைச்சா ஒரு டீஸ்பூன் போல் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேங்க. அரை டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். வினிகர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வினிகரையும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள் கேக் பேட்டர் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு, இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக கேக் பேட்டரை ஃபுல்லாகவே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ளம் கேக் மிக்ஸை நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற டின்ல வந்து ஊற்றிக்கலாங்க. பேட்டர் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ப்ளம் கேக் வந்து கிடைக்குங்க. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஆகி கிடைக்காது. அதனால ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ கேக் பேட்டரை ஃபுல்லாகவே டின்ல ஊற்றிட்டேங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேங்க. கட் பண்ண செரி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் போல் டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கிரேப்ஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் மேலேயே நிற்கும்.
உள்ளே போய் செட்டில் ஆகாமல் இருக்குங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மாவில் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவில் இருந்து அப்படியே நல்லா டஸ்ட் பண்ணதை மட்டும் எடுத்து நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாகவே மேலே வந்து நல்லா தூவி விட்டுட்டேன். நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து மேலே போட்டு விட்டுட்டேங்க. லைட்டாக மட்டும் டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் வந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஓவன் யூஸ் பண்ணாமல் குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் மேலே ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணியிருக்கேங்க. குக்கர் நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேக் பேட்டரை உள்ளே வைக்கணும். அப்போ தான் கேக் ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். இப்போ நல்லா குக்கர் வந்து ப்ரீஹீட் ஆகிருக்குங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டரை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது உள்ளே வந்து கேக் பேட்டரை வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடாக இருக்கும், பார்த்து தான் நீங்கள் உள்ளே வந்து வைக்கணும். இப்போ இதை வந்து நல்லா வந்து மூடி போட்டு கவர் பண்ணிடுவோம். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நல்லா குப்புன்னு மூடுற மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு இந்த கிளாஸ் லிட் தான் நான் வச்சுருக்கேங்க. ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறக்கு. இதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கிறனால நான் வந்து அதை அடைக்கிற மாதிரி சின்னதாக துணி வச்சு நான் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நமக்கு கொஞ்சம் கூட காற்று உள்ளே போகாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக கேக் வந்து பேக் ஆகி கிடைக்கும். காற்று உள்ளே போகிற மாதிரி இருந்தால் வேர்த்து தண்ணி வந்து உள்ளே விழுக ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. எனக்கு கரெக்டாக 58 நிமிஷம் கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைம் வந்து மாறுபடும். நீங்கள் நல்லா ஸ்டிக் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் உள்ளே வந்து ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக எனக்கு ஒட்டவே இல்லை. நல்லாவே கேக் வந்து பேக் ஆகி வந்திருக்கு. கரெக்டாக எனக்கு 58 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போது மேலே வந்து லைட்டாக பட்டர் வந்து நான் வந்து தடவி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கேக் பேக் ஆனவனையே லைட்டாக பட்டர் வந்து மேலே தடவி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு மேலே வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. ரொம்ப மாய்ஸ்சராகவும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து பட்டரை தடவி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம கேக்கை வெளியே எடுத்துக்கலாம். மெதுவாக அப்படியே துணி வச்சு மெதுவாக எடுத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வெளியே எடுத்துட்டேன். நல்லா சூப்பராகவே நம்மளோட கேக் வந்து வந்திருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் உள்ளே போகாமல் அப்படியே மேலே கரெக்டாக நிற்கிது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக எக்லெஸ் ப்ளம் கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ஓவன் இல்லாமல், எக் இல்லாமல், அதே மாதிரி ஒயின் ரம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்ல சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேக் டின்லருந்து மெதுவாக இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா சுற்றி விட்டு நல்லா வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கேக்கை வந்து நம்ம டிமோல் பண்ணிக்கலாங்க. கேக் சூடாக இருக்கும் போதே நான் வந்து டிமோல் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கேக் டின் வந்து சூடாக தான் இருக்குது. டிமோல் பண்ணியாச்சு. நம்ம வந்து பட்டர் ஷீட் போடாமல் மைதா மாவு டஸ்ட் பண்ணனால மேலே வந்து ட்ரையாக தெரியுது. நீங்கள் பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் வந்து இருக்காது. இப்போ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்மளோட கேக்கு. கொஞ்சம் கூட டின்ல ஒட்டாமல் சூப்பராக நம்மளோட ப்ளம் கேக் வந்து ரெடியாகி வந்திருக்கு. எக்லெஸ் ப்ளம் கேக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி எக்கு போட்டு எப்படி வந்து ப்ளம் கேக் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். இப்போது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு கேக்கை வந்து நல்லா கூல் பண்ணி விட்டுட்டேங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. நம்மளோட எக்லெஸ் ப்ளம் கேக்கு ரொம்ப மாய்ஸ்சராகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம இதில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்து செஞ்சுருக்கோம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணி செய்யலாம், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சூப்பரான டேஸ்டியான ரிச் எக்லெஸ் ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸில் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டான மாய்ஸ்சரான இந்த எக்லெஸ் ப்ளம் கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.